பனை மரம் வளர்ப்போம் மட்டும் கோஷம் கொடுப்பா வேற யாரும் தமிழர் பாரம்பரியம் காப்போம் பனை மரம் வளர்ப்போம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் அப்படியே எல்லாரும் கொட்ட வைங்க தமிழர் திருமாவளவன் புரட்சியாளர் திருமாவளவன் பனை மரம் வளர்ப்போம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் மாநாடு நடக்க வேண்டும். இந்த மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நேரிலே சந்தித்து ஏற்கனவே அழைத்து விடுத்திருக்கிறோம். விரைவில் மீண்டும் அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஒப்புதலை பெறவிருக்கிறோம். சீதாராம் யெச்சூரி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவரையும் சந்தித்து அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தேசிய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்களை விரைவில் நேரிலே சந்தித்து அழைப்பு விடுத்து இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலில் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஆகவே தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மதசார்பற்ற சக்திகள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு தேசம் காப்போம் மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடைபெற இருக்கிறது. ஈர்க்கும் மாநாடாக அமையும் மனித உரிமை நாள் என்று இந்த மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பல லட்சம் பனை விதைகளை விதைத்திருக்கிறோம். தற்போது ஒவ்வொரு சனி ஞாயிறு தினங்களில் தவறாமல் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே பனை விதைகளை ஊன்றுவது என்ற செயல் திட்டத்தையும் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கும்பகோணம் அருகே மானம்பாடி வாய்க்காலில் பூம்புகார் வரையில் 100,000 பனை விதைகள் விதைப்பதென்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நானே இன்றைக்கு 31 விதைகளை ஊன்றியிருக்கிறேன். இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் வருகிற ஆகஸ்ட் 17 வரையில் தொடரும். மொத்தத்தில் 1 கோடி விதைகளை விதைப்பது என்று விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுக்கும்.